மத்திய பட்ஜெட் தொலைநோக்கு செயல்பாடு கொண்ட பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நிதியமைச்சர் மக்களவையில் தாக்கல் செய்த 2020-21 மத்திய பட்ஜெட் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கருத்து தெரிவித்தார். பொருளாதார மேம்பாட்டை துரிதப்படுத்தி வேலைவாய்ப்பை அதிகரிப்பதாக பட்ஜெட் அமைந்துள்ளது என்று பிரதமர் கூறினார். பட்ஜெட்டில் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான பல வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன என்றும், வேளாண் விளைபொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கான வசதிகளை பெருக்கி செலவினத்தை குறைக்கும் நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும், சுற்றுலாத்துறையில் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கைகளை பட்ஜெட் எடுத்திருப்பதாகவும் பிரதமர் பாராட்டினார். டூரிசம் சே கம் பூஞ்சி நிவேஷ் சே அதிக ரோஜ்கார் கி அதிக இன்கம் ஜெனரேஷன் கி சம்பாவனாய் ஹோதி ஹை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே க்ஷேத்ர மே ஹம் ஸ்டார்ட்அப்ஸ் கே ஜரியே ஆர் ப்ரோஜெக்ட் டெவலப்மெண்ட் கே ஜரியே யுவா ஊர்ஜா கோ நயி தாக்கத் தேங்கே. டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் மே மூலபூத் பதலாவோ கே காரண் பாரத் மே அநேக் செக்டர்ஸ் மே வேல்யூ எடிஷன் கி சம்பாவனா பி படேகி. மத்திய பட்ஜெட்டை வரவேற்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். இந்த பட்ஜெட் வளர்ச்சியை புதுப்பித்து பொருளாதாரத்தில் தேவையை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க பெரிதும் உதவும் என்றும், இந்திய தொழில்துறையை பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிக்கும் என்றும், மூலதனத்திற்கு உகந்ததாக அமையும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அமைந்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலீட்டுக்கவும் வணிகத்தை எளிதாக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்புத்துறைக்கு இதுவரை இல்லாத அளவு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.